அனைவருக்கும் வணக்கம். இப்போது சமீப நாட்களாக வந்து நம்ம செய்திகளில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் அதாவது வீட்டுக்கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ கூடலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்லே சொல்லியிருக்கிறதா செய்தித்தாள்களில் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இந்த வீட்டுக்கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாவோ இல்லைனா வேறு இமெயில் வாயிலாகவோ அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்லேருந்து வருது. கொஞ்ச நாளாக வந்து எனக்கும் அந்த மெசேஜ் வந்துட்டுருக்கு. என்கிட்ட நானும் ஒரு லேண்டு ஒன்று இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன். இப்போ 15 இயர்ஸ் டெனாரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். வாங்கும்போது நம்ம அதாவது 15 இயர்ஸ்க்கு தான் அந்த லோன் அப்ளை பண்ணி நம்ம கிட்ட கொடுக்குற வரைக்கும் அவங்க சொல்கிறது 15 இயர்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 இயர்ஸுங்கிறது ஒன்று அதனுடைய வட்டி விகிதம் 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்து வீட்டுக்கடனுக்கு உண்டான வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 0.5% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 15 இயர்ஸ்க்கு ஒரு லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட 2 வருஷம் ஒன்று 2 வருஷம் எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டியிருக்கோம். அதாவது 15 இயர்ஸுங்கிறது 17 இயர்ஸ் வரைக்கும் கட்ட வேண்டியிருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய இஎம்ஐ அமௌண்ட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி என்னென்னா இப்போது புதுசாக மெசேஜ் வந்திருக்கு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வீட்டுக்கடனோ இல்லைன்னா லேண்ட் லோனோ வாங்கியிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மெசேஜ் இப்போ வந்திருக்கலாம், சம்மந்தப்பட்ட வங்கிகள்லேருந்து வந்திருக்கலாம். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இவங்க வந்து பேங்க்கில் இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு 10-20 பக்கத்துக்கு இருக்கும். யாருமே வந்து என்னென்னா அதை வாங்கி படிக்க ஃபுல்லாலாம் யாரும் வந்து படிக்கலாம் மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு நமக்கு கடன் தேவை, அதனால் நம்ம கையெழுத்து போட்டு வாங்கிடுவோம். சம்மந்தப்பட்ட வங்கி அந்த நிறுவனமும் அந்த அதிகாரிகளும் வந்து முக்கியமான இது போன்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து கூடலாம், இஎம்ஐ அமௌண்ட்டு அதிகமாகலாம், இல்லைனா டெனார் வந்து ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லவே மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 15 இயர்ஸ்க்குள்ளே இது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டு நமக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் இது வந்து கூட 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ கூடும்போது இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எண்ணமாக இல்லாமல் மன உளைச்சல், பெரிய அளவில் நமக்கு வந்து மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விதமாக அமைஞ்சு போகும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு வீடு யாரும் வீடு வாங்கும் ஃப்ளாட் வாங்குறதோ இல்லைன்னா வீடு கட்டுறதோ கிடையாது. அது யார் பணத்தை கையில் வச்சுட்டு வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் வந்து பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதில் வீடுகள் ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்குறதோ கட்டுறதோ அவங்க தான், அவங்களால தான் முடியும் கையில் பணத்தை வச்சு கட்டுறது. மற்றபடி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வீட்டுக்கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகளை அந்த நிறுவனங்களை அணுகி இல்லைன்னா அவங்க வீட்டுக்கடன் தரோன்னு சொல்லிட்டு கஸ்டமரை இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க,
வீட்டுக்கு கடன் கொடுத்து அதுக்கு இது பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த நடுத்தர வர்க்கம், இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்ட் இப்படி கூட்டுறதுனால ஒன்று இஎம்ஐ அமௌண்ட் ஜாஸ்தியாகும், இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா கூடுதலாக 2 வருஷமோ 3 வருஷமோ பணம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலையே இன்றைக்கி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இருந்ததா தெரியல. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் வந்து என்னென்னா நடுத்தர வர்க்கத்தை பற்றி சுத்தமாக கொஞ்சம் கூட கவலையே படாமல் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சாதகமாகவே இந்த அரசாங்கம் வந்து பல முடிவுகளை எடுக்கிறதா நான் மட்டும் இல்லை எல்லாருடைய குற்றச்சாட்டும் இன்றைக்கி அது போல் தான் இருக்குது. கடுமையான விலைவாசி ஏற்றம், கேஸ் பெட்ரோல் அது இதுன்னு எல்லாத்தோட விலைவாசி ஏற்றம், அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 கோடி கடன் வாங்கிட்டு இந்தியாவை விட்டு ஓடி போனவங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை பூரா எப்படி வசூல் பண்ணுறது, எப்படி ஈடு கட்டுறது, இதுக்கு மாட்டினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நடுத்தர வர்க்கம் தான். இந்த இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பேரில் வந்து பல விதமான வரி அப்புறம் வந்து வட்டி இப்படி போட்டு என்ன பண்ணுறது அவங்கள சாகடிக்குது. இப்படிதான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. அதனால் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஆனால் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு முடிந்தால் வாங்குங்க, இல்லைன்னா தயவு செய்து இந்த லாங் டேர்ம் வட்டிக்கு கடன் வாங்குறது, இந்த வீட்டு கடன் சொல்லிட்டு பேங்க்ல போய் தயவு செய்து வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அதாவது இவங்களோட எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை வந்து இந்த வீட்டுக்கடன் சொல்லி வாங்குறவங்க 20-25 வருஷங்களுக்கு வந்து ஒரு கடன் வாங்குறவங்களாக இருந்தால் அவங்கள வந்து அதுக்குள்ளே அவங்களுடைய கடனை வசூல் பண்ணி அவங்கள ஃப்ரீ பண்ணுறது கிடையாது. சாகிற வரைக்கும் அவங்க வந்து கடவுளாளியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். தயவுசெய்து கடன் வாங்காதீங்க, வீட்டு கடன் லாங் டேர்ம் கடன் வாங்காதீங்க. முடிந்த வரைக்கும் பணத்தை கையில் வச்சுட்டு பட்ஜெட்டுக்குள்ளே வீடு வாங்குறதோ இல்லை கட்டுறதோ பண்ணுங்கள். கைமீறி அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி அல்லல் படாதீங்க. தயவுசெய்து இந்த பேங்க்காரங்கக்கிட்ட மாட்டிக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.